ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை பயன்படுத்தி ரொம்ப ஹெல்த்தியான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் அதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முந்திரி திராட்சை ரெண்டுமே நெய்யில் நல்லா வறுபட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்க நெய்யில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் இந்த ரவையை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டே இருந்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ரவை எல்லாமே லேஸாக பொறிஞ்சு வந்த மாதிரி மேலே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியும் அந்த மாதிரி வர வரைக்கும் இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நார்மல் ரவையை விட கோதுமை ரவை வறுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் இல்லைன்னா சரியாக வேகாமல் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவை வறுப்படுறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணிங்கிற அளவில் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ரவை வறுத்துட்ருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்த முடியும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு ரவை சரியாக வேகும் அதனால் தண்ணி அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லா வருபட்டுருக்கு மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது இந்த அளவுக்கு ரவை நல்லா வருப்பட்டால் தான் உங்களுக்கு கேசரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வருத்திங்கன்னா தான் உங்களுக்கு ரவை நல்லா வறுபடும் இப்போ நம்ம ரவை எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இது கூட நம்ம கொதிக்க வைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கும் போது இதோட சேர்த்துருங்க இப்போது நம்ம வறுத்த ரவையோடு கொதிக்க வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு கப் ரவைக்கு நாலு கப்புங்கிற அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம சாதாரவை வசைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இது கட்டி கட்டாது அதனால் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் பாகு பதம் எதுவுமே வர வேண்டியதில்லைங்க கரைச்சி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு கட்டி இல்லாமல் அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த வெள்ளம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ரவை வெந்த பிறகு இந்த தண்ணியை அந்த ரவையோடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரவை எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஆனால் இதில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது அந்த தண்ணி நல்லா வத்துட்டோம் தண்ணி எல்லாமே நல்லா வத்தின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூட சக்கரை சேர்க்கிறதா இருந்தால் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துறனால அதில் இருக்க தூசி எல்லாம் நீக்கிறதுக்காக நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்தியாச்சு இப்போ இந்த வெள்ளம் தண்ணியோட இந்த ரவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரவை நல்லா வெந்த பிறகு தான் இனிப்பு சேர்த்தணும் நீங்கள் முன்னாடியே இனிப்பு சேர்த்துட்டிங்கன்னா ரவை சரியாக வேகாது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவையை விட கோதுமை ரவை வேகிறதுக்கே எப்போயுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வேக வச்சு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா இனிப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் முன்னாடியே இனிப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வேகாது இப்போ பாருங்கள் நம்ம ரவை எல்லாமே நல்லா வெந்திருக்கு வெந்த பிறகு தான் நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்து விடலாம் இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வர வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுருங்க இது கூட இனிப்புக்காக சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சக்கரை சேர்த்துறத விட கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே சத்தாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்தன எல்லா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இது கூட வாசனைக்காக நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கோதுமை ரவை கேசரிக்கு நெய் அதிகமாக சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாலே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்து போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்